இலங்கையில் விரைவில் ஏற்பட உள்ள பாரிய ஆபத்து அரசின் பதில் ஊரடங்கை நீடிக்க காரணம் என ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். மிக்க மகிழ்ச்சியில் சஜித் பிரேமதாஸ் நித்திரைக்கு சென்ற அக்காவும் தம்பியும் அதிகாலையில் சடலமாக மீட்பு. நிச்சயம் நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் சரத் வீரசேகர உறுதி. நாட்டில் தொடரும் அச்சுறுத்தல், 200 மேற்பட்ட கொரோனா மரணங்கள் பதிவு. வவுனியாவில் போக்குவரத்து போலீசார் விசேட சோதனை. சிவப்பு எச்சரிக்கை வலயத்தில் தொடர்ந்தும் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் பிளவுகள், மாவை சேனாதிராஜா. சுவையான தரமான இலங்கை மற்றும் தென்னிந்திய உணவுகளை பெற்றுக்கொள்ள நாடுங்கள் கலர்ஸ் ரெஸ்டாரண்ட். ஃப்ரீ டெலிவரி வசதியுடன் கலர்ஸ் ரெஸ்டாரண்ட். இலங்கை விரைவில் பாரிய உணவு தட்டுப்பாடையும் பஞ்ச நிலைமையும் எதிர்கொள்ளப் போவதாக சர்வதேச மற்றும் உள்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முற்றாக நிராகரித்துள்ளது. அத்தோடு சீனாவின் கடன் சுமையில் சிக்கி இலங்கை மேலும் பல பொருளாதார அழிவுகளை சந்திக்கப் போவதாக வெளியாகியுள்ள விமர்சனங்களையும் நிராகரிப்பதாக ஸ்ரீலங்காவின் நிதி மூலதன சந்தை ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இலங்கை இன்னும் சில மாதங்களில் உணவு பஞ்சத்திற்கும் கடன் சுமைக்கும் வீழ்ந்து விடுவதாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் செய்திகள் கடந்த நாட்களாக வெளியிடப்பட்டிருந்தன. சீனாவின் கடன் பொறிக்குள் ஸ்ரீலங்கா சிக்குண்டதால் நாட்டில் நிதி மற்றும் உணவு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை அடிப்படையற்றது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் இலங்கை மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாடுகள் கூட பொருளாதார ரீதியில் ஏதோ ஒரு வழிமுறையில் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவு தேவைக்கான அனைத்து விடயங்களும் மேலும் சில மாதங்களுக்கு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டிற்குள் உணவு தட்டுப்பாடோ ஏனைய தட்டுப்பாடுகளோ ஏற்படாது என்பதை உறுதிபட கூறுகின்றேன். தற்சமயம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அவற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முழுவீச்சாக நடவடிக்கை எடுத்து வருவதோடு எதிர்காலத்தில் படியானதொரு நிலைமை வராதபடிக்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்பட காரணமான சுற்றுலாத்துறை மூடப்பட்டுள்ளமை போன்ற காரணிகள் தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றன. அதனால்தான் வாகனம் போன்ற சில ஆடம்பர பொருட்களுக்கான இறக்குமதி இடைக்கால தடையை விதித்திருக்கின்றது. எவ்வாறாயினும் மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கின்றேன், அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நாட்டில் ஏற்படாது என்பதோடு மக்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கும் தாக்கம் ஏற்படாது. அதேபோல இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கேட்க வேண்டுமென பலரும் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கான அவசியம் இப்போது நமக்கு இல்லை. சர்வதேச நாணய நிதியத்திடம் நாம் உதவி கோர மாட்டோம் என தெரிவித்துள்ளார். ஆறாம் தேதியுடன் முடிவுக்கு கொண்டுவரப்படவிருந்த ஊரடங்கு சட்டம் 13 தேதி அதிகாலை 4 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு நீடிக்கப்பட்டமைக்கான காரணத்தை இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா வெளியிட்டுள்ளார். இதன்படி வைத்தியர்களின் பரிந்துரைக்கமையவே ஊரடங்கை நீடிக்க தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தடுப்பூசி திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டியதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான COVID-19 தடுப்புக்கான கூட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியமையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நாளைய தினம் இலங்கைக்கு மேலும் 4 மில்லியன் ஸ்னோஃபோம் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி சுட்டிக்காட்டினார். இதன்படி இம்மாதம் 13 தேதிக்குள் நாட்டில் உள்ள 30 மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் தடுப்பூசி போடுவதே குறிக்கோள் என்று இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ரீஜென்காவ் எனவும் ஐக்கிய ராஜ்யத்தில் ரெனோப்ரோவ் எனவும் அழைக்கப்படுகின்ற மருந்தை காலம் கடந்தேனும் இலங்கைக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சியடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த மருந்தின் முக்கியத்துவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28 தேதி ட்விட்டரில் வலியுறுத்தியிருந்தார். உலகம் முழுவதும் அதிக கேள்வி நிலவுகின்ற இந்த மருந்தை நாட்டிற்கு கொண்டுவருமாறு ஆகஸ்ட் 30 தேதி எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்தை கோரியிருந்தார். கொரோனா தொற்றின் ஆரம்பத்தில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் மற்றும் முகக்கவசம் அணிதலின் முக்கியத்துவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தும் போதே அரசாங்கம் அதனை நகைப்பிற்குட்படுத்தியது. அதே பாணியில் மருந்து தொடர்பிலான வேண்டுகோளையும் செவிமடுக்காத அரசாங்கம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதைப் போன்று தற்போது அனுமதி வழங்கியிருந்தாலும் மக்களின் வாழ்க்கை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பூகொட ஜகம்பே பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து இரண்டு சடலங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான சுகாதார பிரிவு குறிப்பிட்டுள்ளது. 43 வயதுடைய திருமணமாகாத சகோதரி ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரிந்து வந்த நிலையில் 38 வயதான அவருடைய சகோதரர் முச்சக்கர வண்டி சாரதியாக பணிபுரிந்து வந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அவர்கள் இருவரும் நேற்றிரவு வயிற்று வேலைக்கு சிகிச்சை பெற்று நித்திரைக்கு சென்றிருந்ததாக அவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் நேற்று அவரது உறவினர் ஒருவர் குறித்த வீட்டிற்கு சென்றபோது அவர்கள் இருவரும் கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுகாதார பிரிவிற்கு குறித்த நபர் அறிவித்துள்ளார் என தெரிய வருகின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் போலீஸ் சேவை 155வது வருடத்தை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையின் போலீஸ் சேவை 155வது வருடத்தை பூர்த்தியாக்கியுள்ளது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க போலீசார் தங்களின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் சேவையில் ஈடுபடுகின்றார்கள். வீதி சேவையில் ஈடுபடும் போலீசாரின் மனநிலையை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போலீசார் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்பட முடியாது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் வீதியில் சேவையில் ஈடுபடும் போலீசாரின் மனநிலையை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போலீசார் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பொறுப்பற்ற வகையில் செயற்பட முடியாது. இருதரப்பினரும் ஒத்துழைப்புடன் செயற்பட்டால் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடவடிக்கையில் போலீசார் திறம்பட செயற்படவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 2 வருட கால பகுதியில் போலீஸ் திணைக்களம் சிறந்த முறையில் செயற்பட்டு பல சாட்சியங்களை திரட்டியுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 32 பேருக்கு எதிராக 9 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9806 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நேற்றைய தினம் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 202 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 113 ஆண்களும் 89 பெண்களும் அடங்குவதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 30 வயதுக்கு குறைவான 2 ஆண்களும் 3 பெண்களுமாக 5 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளனர். கோவிட் தொற்று காரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை மீறி அத்தியாவசிய தேவையின்றி வவுனியா நகருக்குள் நுழையும் வாகனங்களுக்கு எதிராக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறி செயற்படும் வாகனங்களை கண்டறியும் முகமாக போக்குவரத்து போலீசார் குருமன்காடு மற்றும் மன்னார் வீதியில் நேற்று காலை விசேட சோதனை நடவடிக்கையொன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மன்னார் வீதி வழியாக வவுனியா நகருக்குள் நுழைந்த அனைத்து வாகனங்களும் வழிமறிக்கப்பட்டு அவர்களது போக்குவரத்து பாஸ் சோதனை செய்யப்பட்டது. அத்தியாவசிய தேவையின்றி நகருக்குள் பிரவேசித்த வாகனங்கள் பலவும் கடுமையான எச்சரிக்கையுடன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்பட்ட 10 வாகன சாரதிகளுக்கு எதிராக போக்குவரத்து போலீசாரால் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. நாடு கொரோனா தொற்று நிலைமையில் சிவப்பு வலயத்திலேயே இருக்கின்றது என விசேட வைத்திய நிபுணர் மணில்க சுமனதிலக்க தெரிவித்துள்ளார். அந்த நிலைமையிலிருந்து வெளியேறுவதற்கு நாளொன்றுக்கு இனம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 950 வரை குறைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலில் இலங்கை சிவப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் நாங்கள் தனித்தனியாக பிளவுபட்டு தனித்தனி கட்சிகளாக செயல்படுவது எங்களை பலவீனப்படுத்திவிடும் என தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். அவருடைய இல்லத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழரசு கட்சி தனித்துவம் ஏனைய கட்சிகள் தனித்து இயங்கப் போவதாகவும் வெளியான செய்திகளில் உண்மைத்தன்மை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.